Hello friends, welcome to Sri Tamil Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை புதினா ஜூஸ். இந்த வெயில் காலத்துக்கு எலுமிச்சை புதினா ஜூஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்ல எலுமிச்சை புதினா ஜூஸ் வீட்டில் எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதிரி புதினா இலைய மட்டும் கிள்ளி எடுத்துக்கங்க. புதினாவோட தண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கசந்துடும். இப்போ நாம் ஒரு 15-20 இலைய ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் ஒரு 2 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு ஐஸ் கியூப் சேர்த்துக்கங்க. ஐஸ் கியூப் சேர்க்கறதுனால மிக்சியில் அடிக்கும்போது புதினா நிறம் மாறாமல் பசுமையாகவே இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். கடைகளில் கிடைக்கிற மாதிரி லெமன் மின்ட் ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.